தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையிலே இயேசுவின் நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு பரூக் ஆகமம் 4:28-29. கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள், அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வரச் செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார். அவன் பார்ந்தவர்களே, கடவுளை விட்டு பிரிந்து போய் எல்லா துன்பங்களுக்கும் கேடுகளுக்கும் உள்ளாகி போனோம். ஆனால் திரும்பி வரும்போது பரூக் சொல்கிறார், இக்கேடுகளை உங்கள் மீது வரச் செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியை மீட்பை மறழ்வார். ஏன்னா அவற்றை திரும்பி வந்துட்டாயில் ஊதாரி மகனை மாறி, நான் அப்பா வீட்டுக்கு போவேன், அப்பா உங்களுக்கு எதிராக உன்னகத்திற்கு எதிராக நான் குற்றம் செய்தேன்னு சொல்லுவேன். அந்த திரும்பி வந்தவுடனே தகப்பன் வாரி அணைத்து அவனுக்கு அரச உடையை கொடுக்குறான், அதே போல் கொளுத்த கன்று அடிக்கிறான், மோதிரத்தை கையில் போடுறான், அவனை ஒரு அரச நிலைக்கு உயர்த்துறான், உரிமை நிலைக்கு உயர்த்துறான். அதுதான் கடவுள் செய்வார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஒரு பாவி எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். ஒன்று, பாவி தன் பாவத்தை அருவறுப்புடன் நோக்கும் நேரத்திலே. எப்படி பாவி தன் பாவத்தை அருவறுப்புடன் நோக்கணும். அந்த அருவறுப்பு கிடைச்சிருச்சுன்னா கடவுளுடைய கிருபை வருதுன்னு அர்த்தம். அப்போ அவன் வெண்ணாடையை தெளிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு, தன் வாழ்க்கை மாற்ற தீர்மானம் செய்யும் போது அவன் புதுப்பொழிவு அதிகரிக்கிறான். இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்வாழ்க்கை புனித வாழ்க்கையை வாழ அவன் தீர்மானம் செய்துட்டான்னா ஒரு புதுப்பொழிவு அவனோட அதிகரிக்கிறது. மூன்று, தபஸின் வழியாக ஆத்மத்தை கழுவி குணப்படுத்தி திரும்ப கட்டி எழுப்பும் போது அதை முழுமைக்கு கொண்டு வருகிறான். அதனால் இந்த 40 நாள் உபாசம் பாவ வாழ்க்கையிலிருந்து திரும்புறதுக்கு வலிமை கொடுக்கறதுக்கு, தபஸின் வழியாக ஆத்மத்தை கழுவி குணப்படுத்தி திரும்ப கட்டி எழுப்பும்போது அதை முழுமைக்கு கொண்டு வருகிறான். அப்போ இந்த ஒருத்தல் உபாசத்தால் தான் நம்ம ஆன்மாவை கட்டி எழுப்ப முடியும். 4வதாக, இறைவனின் உதவியோடும் வீர வைராக்கியத்திற்கு உயர்த்தப்படுகிற அவனின் சித்தத்தின் வழியாக முழுமை பெறுகிறான். இறைவனுடைய உதவி வேணும், அதே போல கடவுளை நாடி செல்வதற்குள்ள வீர வைராக்கியம். நான் பாவம் செய்ய மாட்டேனா செய்ய மாட்டேன், புனித வாழ்வு வாழ தொடங்கிட்டேன், அந்த வீர வைராக்கியம். அப்படி இருக்கிறவன் அவன் சித்தத்தின் வழியாக முழுமை பெறுகிறான். 5வதாக, தன் பாவ சுயத்திற்கு எதிராக தளர்வில்லாத சோர்வற்ற தவத்தால் ஆத்மத்தை ஒரு குழந்தையின் புதுத்தன்மைக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும். அவன் பார்ந்தவர்களே, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டோம்னா தன் பாவ சுயத்திற்கு எதிராக தளர்வில்லாத சோர்வற்ற தவத்தால், அப்போ நாம் செய்கின்ற தவ காரியங்கள் அதுதான் ஆத்மத்தை ஒரு குழந்தையின் தன்மைக்கு இட்டு செல்லும். 6, இந்த புதுத்தன்மையின் வழியாக அனுபவத்தையும் சேர்த்து பாவிகளுக்கு போதகனாகிறான். என்பந்தவர்களே, இந்த யூடியூப்பில் நிறைய சாட்சியத்தை பார்க்குறோம், நிறைய போதகர்கள் சொல்கிற சாட்சியத்தை பார்க்குறோம். அவங்க சொல்றது நான்
எப்படியோ பாவியா கடந்தேன், பண்ணி மாதிரி கடந்தேன், சாக்கடையில் கடந்தேன். ஆண்டவர் என்னை தூக்கினார். ஆகவே இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுபட்டப்பட்ட மக்கள்தான் இன்றைக்கு பெரிய நற்செய்தியாளராக இருக்கிறார்கள். அதான் இந்த ஆறாவது கருத்து சொல்கிறது, இந்த புதுமையின் வழியாக அனுபவத்தை சேர்த்து பாவிகளுக்கு போதனாகிறான், போதகனாகிறான். அஞ்சு நான் இப்படி குப்பையில் கிடந்தேன், ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்திட்டார், உன்னையும் தூக்குவார், உன்னையும் தூக்கி நிறுத்துவார், உன்னையும் உயர்த்துவார் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, இதுதான் சாட்சியமுள்ள போதனை, இதுதான் சாட்சியமுள்ள போதனை. அது ஒவ்வொரு பாவியையும் ஆண்டவர் அப்படி புடமிட்டு எடுத்து தன்னுடைய போதகனாக மாற்றிவிட்டார். ராயப்பரியார் மறுதளிச்சவர், அவருடைய பலவீனத்திலிருந்து அவரை தூக்கி நிறுத்தி அவரை பெரிய போதகனாக்கி 5000 பேரை மனமாற ஒரே நேரத்தில் செய்தாரே. அதுதான் இந்த யூடியூப்ல கொடுக்கிற போதகர்கள் சாட்சியங்கள் எல்லாம் பாவ நிலையிலிருந்து இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அடுத்த பாவிக்கு போதிக்கிறார்கள். மனமாற்றமே மூடி வைக்கிறதுக்கு இல்லை, மனமாற்றம் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு. என் இயேசு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், நீதி உள்ளவர், என் மேல் பரிவு கொண்டவர், அவர் எனக்கு இவ்வளவு செய்திருக்கிறார், உனக்கும் செய்வார், வாப்பா அப்படின்னு சொல்லி வாரி அணைத்து கட்டி இழுத்து கொண்டு போகின்றானே அவன்தான் உண்மையான மனமாற்றத்தை பெற்றவன். ஜெபிப்போம். அப்பா தந்தையே, இந்த உண்மையான மனமாற்றத்தை இந்த 6 படிக்கட்டு வழியாக நாங்கள் கட்டி எழுப்ப அருள் புரிவீராக. எங்களை மற்றவர்களையும் உம்மிடம் இழுத்து வரக்கூடிய போதகர்களாக மாற்றுவீராக. எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இல்லாமல் இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.